வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எல்லாரும் வேற லெவலா இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்கோங்க. நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம எந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. கொச்சிவெல்லி, அதாவது திருவாண்ட்ரம்லேருந்து கோரக்பூர் போகிற ரப்திசாகர் எக்ஸ்பிரஸ் தான் போயிட்டு இருக்கோம். இந்த ட்ரெயின் நம்பர் வந்து 12512. சூப்பராக போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 40 hours ஜேர்னி. இப்போ ஒரு 15 மணி நேரம் கிட்ட முடிச்சிட்டோம். ஒன்று நம்மளுக்கு, ஒன்று ஒரு 25 மணி நேரம் இருக்குங்க. இந்த வீடியோவில் தான் நம்ம டீட்டெயில்டாக இந்த ஜேர்னியை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பலார்ஷா வரைக்கும் காட்டியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்மளோட ரியல் ஜேர்னியாக ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் நாக்பூர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தூரம் இருக்குது. நம்ம லாஸ்ட் இன்கிரெடிபிள் இந்தியா சீரீஸ் எங்கே முடித்தோமோ அதே ரூட்டில் தான் இப்போ திரும்ப போயிட்டுருக்கோம். அதே கான்பூர் வழியாக தான் போக போகிறோம். ஸோ வாங்க, என் கூட நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் வித் மீ டிஜிட்டலி இன் திஸ் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ரப்திசாகர் எக்ஸ்பிரஸ் ஜேர்னிங்க. தேவையா? ஸோ இந்த பையன் நம்மளுக்கு பயங்கரமாக ஃப்ரெண்ட் ஆகிட்டார். பேண்ட்ரி கார் பையன் அவர். கே, அப்போ தமிழ் ஆயகா? கிட்டத்தட்ட நல்ல விஷயம். செம்ம க்ரூங்க, ஜாலியாக அப்படியே ஃப்ரெண்ட்லியாக போயிட்டு இருக்கேன். பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்க சூப்பரான 3rd AC எக்கனாமி கோச்சுங்க. அப்படியே பல பல பலன்னு சூப்பராக இருக்குது. இதை பற்றின வீடியோ வேணும்னா ஃபுல் வீடியோ, போன வீடியோ போட்டிருக்கோம் இதை பற்றி தான், மறக்காமல் பார்த்துருங்க. சரியா, இந்த வீடியோவில் நம்ம இந்த ட்ரெயின் ஜேர்னி மட்டும் தான் பார்க்க போகிறோம். டுவர்ட்ஸ் அவர் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. இந்த ரப்திசாகர் எக்ஸ்பிரஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ட்ரெயினுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பார்ட்ஸை கிராஸ் பண்ணிட்டு தான் வருது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது கொச்சிவெல்லியிலேருந்து கோரக்பூர் போகுது. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3300 கிலோமீட்டருங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த வண்டி எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், இது வழியாக தான் சென்னை வந்து டெல்லி மெயின் ரூட்டில் போய் ஜான்சிகிட்ட கட் பண்ணி கான்பூர் வழியாக கோரக்பூர் போகுதுங்க. ஸோ நல்லா பெரிய ஜேர்னி, நிறைய பேருக்கு ட்ரெயின் யூஸ் ஆகும். நீங்கள் உத்தரப்பிரதேஷோ இல்லைன்னா வந்து மத்திய பிரதேசம் ஏதாவது ஒரு பார்ட்டுக்கோ, இல்லை இண்டோர், நீங்கள் கோயம்புத்தூர் சைட்லேருந்து போபால், நாக்பூர், கான்பூர், எங்கே போகணுனாலும் இந்த ட்ரெயின் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்தில் 3 ட்ரெயின் ரன் ஆகுதுங்க. சண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டேன்னு சொல்லிட்டு 3 நாள் ட்ரெயின் ரன் ஆகுது. ஜாலியாக வாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மக்களே, இந்த ரப்திசாகர் எக்ஸ்பிரஸுக்கு ஏன் ரப்திசாகர் எக்ஸ்பிரஸ்னு பேர் வச்சாங்கன்னு கண்டுபிடிச்சாச்சிங்க? விக்கிபீடியாலே இருக்குது, அதை பார்க்காம உங்ககிட்டலாம் வர நான் கேட்டுட்டேன். ஒன்றுமே இல்லைங்க, ரப்திசாகர் ரெண்டு வந்து தனித்தனியாக நீங்கள் பார்த்துக்கணும். கோரக்பூரில் ரப்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் ஓடுதாங்க. இந்த ட்ரெயின் எங்கேயும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொச்சிவெல்லியா திருவாண்டம் பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து கடல் இருக்குது, அரேபியன் சீ. ஸோ ஹிந்தியில் வந்து கடல் வந்து சாகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ட்ரெயின் வந்து அரேபியன் சீலேருந்து கிளம்பி கோரக்பூரில் இருக்க ரப்தி ரிவர் வரைக்கும் போகுது. ஸோ இது வந்து அரேபியன் சீயவும், அதாவது சாகரையும் ரப்தி ரிவரையும் கனெக்ட் பண்ணுறதுனால இந்த ட்ரெயினுக்கு பேர் வந்து ரப்தி சாகர் அப்படின்னு வச்சுட்டாங்களாம். நல்லா இருக்குல்ல, கேட்கும் போதே ஒரு மாதிரி ஸ்பெஷலாக இருக்குங்க இந்த பேர். என்னமா யோசிச்சு வச்சுருக்காங்க, ரப்திசாகர் எக்ஸ்பிரஸ்ரா அப்படின்னு. நான் காலையில் இங்கிட்ட அங்கிட்ட வந்து கேமரா தூக்கிட்டு சுற்றிருந்தேனா, உடனே ப்ரோ வந்து பார்த்துட்டு, ப்ரோ நான் அவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டோங்க. நம்ம யூடியூப் ஃப்ரெண்டு தான் இவர். ஜஸ்ட் இந்த ட்ரெயினில் தான் வந்து மீட் பண்ணோம். பேர் வந்து விக்கியா, எங்கே போகிறாருன்னு கேளுங்களேன். ஹாய் விக்னேஷ். ஸோ எதேச்சா மீட் பண்ணேன். ஆக்சுவலி வந்து லைக் கோப்ரோ வச்சுட்டு சுற்றுறப்பே நான் ஃபஸ்ட்டு யோசிச்சிட்டேன், இவரோட இது அப்பியரன்ஸ் வச்சு ஓ இவர் தான் யோசிச்சிட்டேன். ஆனால் பேர் வந்துச்சு இவரோட சேனல் பேர். ஸோ டக்குன்னு வந்து இவர் MS தோனி அந்த ரூம் இது அவரோட வீடு இது எடுத்தார்ல, டக்குன்னு MS தோனி ஹவுஸ் டூர்னு போட்டால் டக்குன்னு ஓ டிரான்ஸ்லேட் பைட், அப்புறமேட்டு தலை, அப்புறம் உங்களை தேன் நம்புறோம், நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க போல, அதாவது அங்கே போயிட்டு அப்புறம் இங்கே வந்தீங்களா, இங்கே வந்து அப்புறம் இங்கே சைடில் நீங்கள் டைம் லாப்ஸ் எடுக்கிறப்ப தான் அப்புறம் வந்து ப்ரோ ஐ ப்ரோ டிரான்ஸ்லேட் பைட் தானே அப்புறம் கேட்டு இது பண்ணேன். ரொம்ப பார்த்தது மகிழ்ச்சி. ஆனா இவர்கிட்ட பிடிச்சதே இவரோட எனர்ஜி தான். சொல்லணும். இப்போ ஒரு முக்கியமான நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு ஆமா
எனக்கே தெரியல தெரியவங்க நான் ரெண்டு விஷயம் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து அந்த ஜன்னல் வரக்கூடாது, அதாவது அந்த கேவலமான ஒரு எல்ஹெச்பி ஜன்னல் இருக்குது பார்த்தீங்களா, அது வரக்கூடாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட் அப்பர் வரக்கூடாது. இந்த ட்ரெயினில் நம்மளுக்கு வந்து கேவலமான ஜன்னல் வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்ம போகிறது ஏசி கோச்சினால ஜன்னலே கிடையாது. ஆனால் நம்மளுக்கு வந்து சைட் அப்பர் கொடுத்து செஞ்சிட்டாங்கங்க. இந்த ட்ரெயின்லேயும் நம்மளுக்கு சைட் அப்பர் தான் கொடுத்துருக்காங்க. படுக்க முடியல, உட்கார முடியல, திரும்ப முடியல. ஆனால் வந்து இங்கே அந்த சீட்டோட அந்த குஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது சூப்பராக இருக்கிறதுனால நமக்கு ஏதோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, இல்லைனா கொஞ்சம் சிரமப்பட்டிருக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம இருக்கிறது வந்து தேர்ட் ஏசி கோச்சிலங்க. லாஸ்ட் டைம் நான் அந்த ட்ரெயின் வீடியோ போடும் போது யாரோ என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஏசி கோச்சில் போங்க ப்ரோ, நீட்டாக இருக்கும் அப்படின்னு. கொஞ்சம் தீக்கம் எப்பா எப்பா, இது அது பரவாயில்லைங்க. போக போக என் கோச்செல்லாம் ஒன்றும் பயங்கரமாக இருக்குங்க. சரி வாங்க, இப்போ நம்ம கோச்சில் இருக்கோங்க தேர்ட் ஏசி எக்கனாமியில். இது கொஞ்சம் பாருங்கள். ஸோ இங்கே இஷ்யூ வந்து ஏசியோ நான் ஏசியோ இல்லைங்க, இஷ்யூ வந்து மெயின்டெனன்ஸ் தான். சரிங்க, சாப்பிடலாம் இறங்கியாச்சு. நம்ம இன்கிரெடிபிள் இந்தியா சீரீஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், நம்ம எங்கேயா ட்ராவலுக்கு கிளம்பினோன்னே எங்கள் மாதாஜி வந்து ஃபஸ்ட்டு கட்டி கொடுத்துருவாங்க. சேம் டம்ளர் இட்லி கான்செப்டு. இப்போ நம்மளுக்கு 40 மணி நேரம் ட்ரெயின் ஜேர்னி இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் செல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதில் வந்து மிளகு அதுக்கப்புறம் ஜீரகம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இட்லி அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது, நம்மளுக்கு நாளைக்கு வரைக்கும் தாராளமாக இந்த இட்லி வருங்க. சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ப்ரோக்கும் இந்த இட்லி கொடுத்துருக்கேன். ப்ரோ எப்படி இருக்குது இந்த இட்லி? கொஞ்சம் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆளுங்க இருக்காங்க ஆன்போர்டில், பட் அந்த இஷ்யூ என்ன ஆகுதுன்னா ரொம்ப கம்மியான ஆளுங்க இருக்காங்க போல இருக்கு. இவங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வரதுக்குள்ளே நம்ம ஆளுங்க ஃபுல்லாக குப்பையாக்கிடுறாங்க. மெயினாக அந்த பான் மசாலா தாங்க இருக்கிறதுலே அவ்வளோ பிரச்சனை படுது. அந்த விமலும் அந்த பான் மசாலா அந்த புர்காவில் இருந்தாங்க வெறியாவது உண்மையிலே. அதை பேன் பண்ணிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடுவாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆளுங்க வந்து போயிட்டு தான் இருக்காங்க. அவங்க மினிமம் ஒரு 5-6 ஹவர்ஸ் கேப்பில் வந்து கோச்சை க்ளீன் பண்ணுறாங்க, ஆனால் அது கண்டிப்பாக பொத்த மாட்டேங்குது. மணி கரெக்டாக ஒரு 4:30 பக்கம் ஆகுதுங்க, நம்மளோட ஃபேவரட் நாக்பூருக்கு வந்தாச்சு. எப்படி தெரியுமா போயிட்டுருக்கு? வந்தான் படுத்தான் தூங்கினான் சாப்பிட்டான் லேப்டாப் நோண்டா ரிப்பீட்டு, வந்தா படுத்தான் சாப்பிட்டான் தூங்கினான் லேப்டாப் நோண்டா ரிப்பீட்டு, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. கலவாயாக வச்சுருக்காங்க, லொட்டு லொட்டுன்னு சவுண்ட் அடிக்குதுங்க. ஆட்டோமேட்டிக் டோருன்னு தான் பேர். டொக்கு டொக்குன்னு அடிக்குது, காது கொய்யும் கொய்யுன்னுதுங்க. சரி இப்போ நம்ம நாக்பூர் வந்துட்டோம், ஆனால் சிக்னல் போட்டு நிப்பாட்டி வச்சுருக்கான். வண்டி ஒரு 20 minutes லேட்டில் போயிட்டுருக்கு. பார்த்துக்கலாம், 40 மணி நேரத்துக்கு 20 நிமிஷம் எங்கிட்டு வந்துட போகுது அப்படின்னு தான் நான் முன்னே ஆனும் அப்படின்னு தான் நானும் உள்ளே நம்பிட்டுருக்கேன். போக போக நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மாதிரி 11 மணி நேரம் லேட்டில் ஆகிடக்கூடாது. அதை விட நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்களானே தெரியல, ஏன்னா நான் போஸ்ட் பண்ணேனான்னு எனக்கும் வந்து தெரியாது. இந்த வீடியோ எடுக்கும் போது அது ஒன்றும் பெண்டிங்கில் தான் இருக்குது. நானும் இந்த 20 நிமிஷம்லாம் பெரிய மேட்டராக இருக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அது வேறு லெவல் மேட்டர் ஆகலாங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் நாக்பூர்லேருந்து சென்னை போகும்போது 20 நிமிஷத்தில் ஆரம்பித்தது தான், 3 மணி நேரம் ஆகி கடைசியில் 11 மணி நேரம் டிலே ஆச்சு. அந்த மாதிரிலாம் இந்த நடக்காது ஓகேவா, நம்பிக்கை அதானே எல்லாம். இப்போது நாக்பூர் வரட்டும், இப்போ கொஞ்சம் ஸ்நாக்ஸு அப்புறம் ஈவினிங் ஏதாவது இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே போகலாம். ஏன்னா நாக்பூரில் நீங்கள் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அந்த ஹல்திராம்ஸ் கடையில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட்டை போடாமல் கிளம்பக்கூடாதுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா வரட்டும் நாக்பூர், அழகான நாக்பூர். ஒரு மாதம் முன்னாடி தான் சுற்றி பார்த்தோம், மறுபடியும் அதே ஏரியாவை கிராஸ் பண்ணி திரும்ப போகிறோம். வண்டி எடுத்தாச்சுங்க. இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:44.
ஒன்றும் கரெக்டாக இந்த ட்ரெயினில் நம்மளுக்கு ஜேர்னி பண்ண வேண்டிய டைம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 மணி நேரம் இருக்குங்க. நாளைக்கு நம்ம 3:45 தான் போய் கோரக்பூரில் சேருவோம். ஸோ 1:23 hours ஆஃப் ஜேர்னி இருக்குங்க. ஜாலியாக சாப்பிட்டு தூங்கி என்ஜாய் பண்ண வேண்டிதான். ஏங்க ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், நான் இருக்கிறதுலையே லாங்கஸ்டாக பண்ண ட்ரெயின் ஜேர்னி இது தாங்க. இதுக்கு முன்னாடி டெல்லி சென்னை பண்ணியிருக்கேன், அது 30 மணி நேரம் பக்கம் வரும். பட் 40 மணி நேரம் அட் அ டைமில் ஒரு ட்ரெயினில் ஜேர்னி பண்ணுறது இதாங்க எனக்கு ஃபஸ்ட் டைம். நீங்கள் இவ்வளோ லாங்காலாம் வந்து ட்ரெயினில் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா பார்ப்போம் எத்தனை பேர் வந்து இவ்வளோ லாங்காக போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோட அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட 72 மணி நேரம்லாம் ஒரு ட்ரெயின் போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த விவேக் எக்ஸ்பிரஸ்ன்னு வாங்கல திப்ருகர்லேருந்து கன்னியாகுமரி அந்த வண்டிலாம் ஒன்றும் லாங்காக போகுது. பட் நான் போனதில் இது செம்ம லாங்குங்க. உண்மையிலே வந்து நிறைய பொறுமை தேவைப்படுது இந்த மாதிரி இவ்வளோ லாங்காக ட்ரெயினில் போகிறதுக்கு. பட் இந்த மாதிரி வியூஸ் மாறிக்கிட்டே இருக்குது, அழகழகாக இருக்கிறதுனால நம்மளுக்கு டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. வாங்க நாக்பூர் வந்துருச்சு, அப்படியே ரசிப்போம் ஸ்டேஷனை. சரிங்க இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பை நோக்கி நம்ம வந்து வேக வேகமாக ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். நீங்கள் சில பேர் செம்ம காண்டில் இருப்பீங்கன்னு தெரியும். டேய் நேற்றுலேருந்து எத்தனை தடவைடா நீயும் சொல்லுவோம் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்னு எங்கன்னு சொல்லி தொலையண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் போய் பாருங்கங்க, முக்காவாசி பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆமாங்க நம்ம நேபாள் தான் போகிறோம். சரியா கோரக்பூரில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம நேபாள் போக போகிறாங்க. அங்கேருந்து நேபாள் ஜஸ்ட்டு ஒரு 100 kilometers கூட கிடையாது. கோரக்பூர் தான் இந்தியா நேபாள் பார்டர். அங்கேருந்து நம்ம சோனாலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே நேபாள் உள்ள போயிட போகிறோம். செம்மையாக இருக்க போகுது. ஸோ த நேபாள் சீரீஸ் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் எபிசோட். நாக்பூர்ல சரியான கூட்டம் ஏறுதுங்க. இவ்வளவு நேரம் ஃப்ரீயா வந்துட்டோம், இப்பன்னு பார்த்தா நாக்பூர்ல வந்து பயங்கரமா கூட்டம் ஏறிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து போபால் ஒரு சார்ட்டிங் ஸ்டேஷன் அப்படின்வாங்க. இந்த ட்ரெயினுக்கு வந்து மொத்தம் 3 சார்ட்டிங் ஸ்டேஷன்ஸ் வருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிற கொச்சிவேலி, ரெண்டாவது நம்மளோட சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல், மூணாவது போபாலுங்க. சார்ட்டிங் ஸ்டேஷனாக ஒன்றுமே இல்லைங்க. அங்கே வந்து புதுசாக வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஆர்ஏசி இதெல்லாம் கோட்டாலாம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு யாருக்கா வெயிட் லிஸ்ட் இருந்தால் அதெல்லாம் வந்து அப்படியே செக்ரிகேட் பண்ணி பண்ணுவாங்க. அதான் சார்ட்டிங் ஸ்டேஷனு. இது ரொம்ப லாங்காக போகிறதுனால மொத்தம் 3 சார்ட்டிங் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் குட்டி குட்டியாக போகிற ட்ரெயினுக்கெலாம் ஒரே ஒரு சார்ட்டிங் ஸ்டேஷன் மட்டும்தான் இருக்கும். இங்கேருந்து 1-5 நிமிஷத்தில் எடுத்துருவாங்க. நம்ம ஆக்சுவலாக அடுத்த பிளாட்ஃபார்ம் வந்துருந்தால் அங்கே ஹல்திராம்ஸ் கடை இருக்குது, அங்கே போய் ஜாலியாக சாப்பிட்ருக்கலாம். அங்கே தான் நம்ம வந்து நின்றுந்தோம். அது அந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது ப்ரோ, மிஸ் பண்ணிட்டோம். இங்கே ஹல்திராம்ஸ் இல்லை, பிளாட்ஃபார்ம் 1 இருக்குது. இங்கே வந்து வேறு ஒன்று ஃபேமஸாக இருக்குது அப்படின்றாங்க. பட் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஹல்திராம்ஸ் இருந்தால் சாப்பிட்லாம், இல்லைன்னா எங்கள் மாதாஜி கட்டி குத்துதே நான் சாப்பிட்டுப்பேன், எனக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகேவா? ஸோ வாங்க மறுபடியும் உள்ளே போயிடலாம். பயங்கரமாக கூட்டம் ஏறிட்டுருக்குங்க, அது இவ்வளோ மட்டும் எதிர்பார்க்கல. விதி விதின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் போல இருக்கு. நாக்பூரில் ஏறின மொத்த கூட்டமும் நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்துச்சு. காலியாக ஜாலியாக எல்லா பக்கமும் கால் நீட்டுன்னு வந்திருந்தோம். அப்படி ஒன்றும் பண்ண முடியாது, ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டாங்க. இதை பாருங்க, நாக்பூரில் ஃபில் ஆனது பிரச்சனை இல்லை, ஃபில் ஆனது நம்ம கோச்சஸ் நம்மளுடைய ஃபில் ஆகணுமா? ஃப்ரீனஸ் பயிற்சி இவ்வளோதான், ஜாலியாக ஃப்ரீயாக எம்டியில் உஜாலாக வந்தோம். பட் இது ஏற்றி ஏற்றுன்னு ஏற்றுறாங்க, எவ்வளோ தூரம் வரப்போகிறாங்கன்னு தெரியல, எல்லா பக்கமும் ஏற்றிக்கிட்டு. உண்மையிலேயே இந்த விஸ்டோடம் கண்ணாடி கூட நான் வந்து பயங்கர லவ் ஆகிட்டேங்க, அப்படியே சூப்பராக இருக்குது. இப்போ ட்ரெயின் வந்து நல்லா தரமான ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அடுத்து நம்மளுக்கு ஒரு 200 kilometers எந்த ஸ்டாப்பும் கிடையாது, நேராக வந்து ஆம்லா ஜங்ஷனில் தான் போய் வண்டி நிற்கும், போயிட்டே இருக்க வேண்டிதான். இதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு இந்த ரூட்டில் தான் வருவாங்க, டனல்ஸ்லாம் வரும். பட் அதெல்லாம் நம்ம பகலில் பார்ப்போமான்னு தெரியல எனக்கு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பகலில் பார்க்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இருட்டின அப்புறம் தான் டனல்ஸ்லாம் க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பயங்கர லென்த் லென்த்தான டனல்லாம் இந்த ரூட்டில் வரும், தரமாக இருக்க வேண்டியது ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம ட்ரெயின் வந்து கொஞ்சம் அந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்லாம் வந்தால் அந்த டனல்ஸ்லாம் பார்க்கலாம், பட் இந்த ட்ரெயினில் வந்து பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? அழகான இந்த சன்செட்டை செம்மையாக பார்த்து ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கும் பாருங்க. பேச முடியலங்க,
நிமிஷத்துக்கு ஒரு டனல் வந்துகிட்டே இருக்கு. இந்த இடத்த தான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னேன். இந்த மத்திய பிரதேசம் வந்து என்ட்ராய் உள்ள போகும்போது ஏகப்பட்ட டனல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் 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 வந்துகிட்டே இருக்கும். இப்போ நல்லா காஞ்சி போய் தான் கிடக்கணும், நம்ம ஃபீல் பண்ண தேவையில்ல, பார்க்க முடியலையு சொல்லிட்டு. பட் பகல்ல இந்த ஏரியா கிராஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கிடைச்சிருக்கும் காட்டுறதுக்கு. இப்போ ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. கொண்டாந்து மடியே உங்ககிட்ட ஒரு பிட்ட போட்டேன், ஏங்க குளிரவே மாட்டேங்குது அப்படின்னு. இப்போ பயங்கரமா குளிருதுங்க, தரமான சம்பவம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு நமக்காக. செம்ம குளிர் குளிருது. அப்படியே ஜன்னலை திறந்தா இல்ல டோரை திறந்தாலே நடந்தால நடுங்குது. இப்போ ஒரு சூப்பரான விஷயம், இப்போ ஒரு பயங்கரமான விஷயம் உள்ள பண்ணிட்டாங்க. என்ன தெரியுமா, ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஹீட்டர் போட்டாங்க. நம்ம ஊர் ட்ரெயின்லலாம் நீங்கள் வந்து ஏசி ஆன் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க, பட் இந்த ஊர் ட்ரெயினில் ஹீட்டர் ஆன் பண்ணுவாங்க. இப்போ பாருங்க, ஹீட்டர் ஆன் பண்ணியாச்சு. ஸோ வெளில இருக்க குளிருக்கு நம்மளுக்கு நல்ல வெது வெதுப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீட்டர் போட்டிருக்காங்க. தரமாக இருக்குதுங்க, வெளில இருக்கிற குளிருக்கு உள்ளே ஹீட்டர் ஆன் பண்ணிட்டாங்க. அதனால் தரமாக இருக்குது. அப்படியே உள்ளே போய் செட்டில் ஆகிடுவோம், காலையில் உங்களை மீட் பண்ணுறேன். வேறு இன்ட்ரெஸ்டிங்காக தான் காட்டுறேன். ஓகே, குட் நைட். இந்த சீனில் பார்க்க அப்படியே ஏதோ ஒரு ஆம்னி பஸ்ஸில் போகிற மாதிரியே இல்லை. பார்த்து பார்த்து செதுக்கி செஞ்சுருக்காங்க இந்த தேர்ட் இயர்ஸ் எக்கனாமி கோச்சா. படுக்க கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுள் இருக்குது, ஏன்னா இடம் கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, ஆனால் எனக்கு கொடுத்துருக்க அந்த ஃபீச்சர்ஸை பாருங்கள் ஐயப்பா. இந்த ரீடிங் லைட்டு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எனக்கு எடிட்டிங்லாம் பண்ணுறதுக்கு. எல்லோரும் லைட் அணைச்சி படுத்துட்டாங்க, ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் லைட்டு தேவைப்படுது. அதுக்கு நமக்கு மட்டும் தனியாக இருக்குது இந்த ரீடிங் லைட் சூப்பரு, நமக்கு மட்டும் தனியாக இருக்குது இந்த ஏசி வெண்ட்டு அதுக்கு மேலே சூப்பரு, தரமாக இருக்குங்க. இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹீட்டர் ஆன் பண்ணியிருக்காங்க. இங்கே அப்படியே சூடாக காற்று வருது, ஆஹா எதமாக இருக்குங்க. இந்த பக்கம் ஏன்டா ராத்திரியில் வந்து கர்டன் போட்டு வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஜன்னல் இருக்குல்ல ஜன்னலு, இப்போ இந்த ஜன்னலு இதை தொட்டா அப்படியே வந்து கையெல்லாம் விரைச்சி போகுது, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குங்க ஜன்னல். அதனால தான் கர்டன் போட்டு வச்சிட்டேன். இந்த கர்டன் கூட அவ்வளோ அழகுங்க. சரிங்க, காலைல உங்களை பார்க்குறேன், குட் நைட். குட் மார்னிங் மக்களே, இது நம்மளுக்கு டே த்ரீ இந்த ட்ரெயினில். கான்பூர் சென்ட்ரல் நோக்கி போயிட்டுருக்கோங்க. காலைல 8:30 வாக்கில் கான்பூர் சென்ட்ரல் வருமா? எப்பா இந்த குளிரை நான் எப்படி வாய் வார்த்தையில் சொல்லுவேன்னு தெரியல, சும்மா நடுங்குது அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா ஜஸ்ட் உங்களுக்கு காட்டலாமேன்னு வந்தேன். வாங்க நான் திரும்ப உள்ளே போயிடுறேன், இங்கே உண்மையிலே நிற்க முடியலங்க. ஏங்க இப்போ நான் வந்து டாய்லெட் போகிறதுக்காக கோச் கோச்சாக நடந்து போயிட்டுருங்க. ஏன் ப்ரோ உங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க டாய்லெட்னு ஆச்சு பார்த்தீங்கன்னா, என் கம்பார்ட்மெண்ட் டாய்லெட் வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்குங்க. என் பக்கத்து கம்பார்ட்மெண்ட் டாய்லெட் அதை விட சுத்தமாக இருக்குது. என்னால் அவ்வளோ சுத்தமாக இருக்க டாய்லெட்லாம் போக முடியாது சரியா. அதனால் வந்து பக்கத்தில் இருக்க கோச்சுக்கெல்லாம் தேடி போயிட்டுருக்கேன், பார்ப்போம் இங்கேயாவது நம்மளுக்கு கிடைக்குதான்னு சொல்லிட்டு. இந்தியன் ரயில்வேஸ் கொஞ்சம் தான் பார்த்து பண்ணுங்கப்பா. 40-50 மணி நேரம் ட்ரெயினில் இப்படி இருந்தால் எப்படிப்பா, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா. ஏங்க ஒரு உண்மையாக சொல்லிட்டா, தேர்ட் ஏசியே மச்சு பெட்ருங்க. சீட்லாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது பாருங்களேன், ஸ்பேசியஸாக இருக்குது. இதுதான் நல்ல டிசைன். தேர்ட் ஏசி எக்கனாமி வந்து ஃபீச்சர் சூப்பராக இருக்குது, பட் டிசைனில் எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஏசியில் தேர்ட் ஏசி எக்கனாமி ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. இதே அளவுக்கு ஸ்பேசியஸாகவே இருக்கட்டும், ரேட் நாங்கள் 100 அதிகமாகவே கொடுத்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஏங்க நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டேன். மக்களே வண்டியை திருப்பி ஏதோ சொர்க்கத்து பக்கம் விட்டாங்க போல இருக்கு, பயங்கர ஃபேரி டெய்லாக இருக்குங்க பாருங்க. தூரத்தில் இருக்க ஒன்றுமே தெரியல, கம்ப்ளீட்டாக பிளான்ஸ் அவுட்டு. வயல புகை கூட லைட்டாக வருது இப்போ தெரியாது. நம்ம ஒன்றும் போக போக குளிர் அதிகமாகிட்டே இருக்க போகுது. இந்த ட்ரிப் எண்டில் ஒரு இடத்துக்கு போகிறோம், அதை நினச்சாலே இப்போ எனக்கு உள்ளேருந்து ஒரு பச்சி சொல்லுது, ஜெய் வேணாண்டா ஓடிடுறா அப்படின்னு. ஆனால் அப்படி தான் இருக்கும், கண்ணு கலங்குதுன்னு பார்க்காதீங்க. குளிர் காற்று என் கண்ணில் பட்டுச்சுன்னா பயங்கரமாக கண்ணு கலங்க ஆரம்பிச்சிடும். செம்மையாக இருக்க போகுது எக்ஸ்பீரியன்ஸு, எக்ஸ்பீரியன்ஸு தரமாக இருக்குது. என் கூட அப்படியே நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வீடியோ வழியாக உங்களையும் நான் உரைய வைக்கிறேன் சரியா, அப்படியே பாருங்கள். இப்போ நம்ம கான்பூர் சென்ட்ரல் வந்தாச்சுங்க, பயங்கர சவுண்டாக இருக்குது ஸ்டேஷனு.
நம்ம 5 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டோம் ஸோ நம்மளுக்கு இங்கே 10 நிமிஷம் டைம் இருக்குது ஜாலியாக ஷூட் பண்ணுறதுக்கு. வா குளிர் தாங்க, பயங்கர மஸ்தாக இருக்குது இங்கே, அதாவது பயங்கர ஜாலியாக இருக்குது, எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க சீரியஸாக இந்த ட்ரெயின் ஜேர்னியை. என்ன கொஞ்சம் சுத்தமாக இல்லை, அவ்வளோதான், மிச்சப்படி எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. தண்ணி எதாவது இருக்குமோனு பார்க்குறேன், தண்ணியெலாம் கிடைக்கிற மாதிரி தெரில. ஸோ திரும்ப போய் ஏறிடுவோம் ட்ரெயினில். இங்கே எல்லா கோச்சிலையும் ஒரு நம்பர் எழுதி வச்சுருக்காங்க, அது கம்ப்ளைண்ட் கொடுத்து கான்பூர் சென்ட்ரலில் இப்போ தான் வந்து பார்க்க ஆள் வந்திருக்காங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆன் போட்லேயே ஒன்று கொஞ்சம் நிறைய பேர் இருந்தால் நல்லாயிருக்கும், பட் இப்போ ஆன் போட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கனால தாங்க இவ்வளோ இஷ்யூ. இதே நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி முக்கியமான எக்ஸ்பிரஸ்லாம் ஆன் போர்ட் கிளீனிங் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்ம சரைகாட் பார்த்துருக்கோம், நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதோட இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் மூணு விஷயம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஆன் போர்டில் நிறைய கிளீனிங் ஆளுங்க இருக்கணும். நம்ம அந்த மெயின் ட்ரெயினுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆர் த்ரைஸ் போகிற ட்ரெயின்ஸுக்கும் வந்து கொடுக்கணுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து சுத்தமாக வச்சுருக்கணும், இல்லைனா ரொம்ப கஷ்டம். மூணாவது விஷயம், இந்த புர்கா பான் மசாலா பேன் பண்ணணுங்க. அதனால தான் இவ்வளோ கேவலமாக இருக்குது ஒரு ஒரு கோச்சம். உண்மையிலே வந்து அந்த புர்கா பான் மசாலா மட்டும் பேன் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ சுத்தமாக இருக்கும் தெரியுமா? இங்கே பாருங்களேன், கீழே மேலே சைடில் ட்ரெயின்லன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அது தாங்க இருக்குது. இந்த நார்த்து சைடில், அதுவும் இந்த யூபி சைடு, பீகார் சைடு, சத்தீஸ்கர் இங்கெல்லாம் வந்தாலே இது ஒன்று மட்டும்தான் இஷ்யூவாக இருக்குது, மிச்சப்படி எல்லாமே சூப்பராக தாங்க இருக்குது. இந்த மெயின் ட்ரெயின்ஸ்லாம், அதாவது இந்த ப்ரீமியம் ட்ரெயின்ஸுக்கெலாம் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இந்த மாதிரி வீக்லி ட்ரெயின்ஸுக்கும் கொடுத்தா உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கிளம்பிட்டவங்க கான்பூர் சென்ட்ரலில் விட்டு, கான்பூர் சென்ட்ரல்லேருந்து கோரக்பூர் அப்ராக்சிமேட்டாக ஒரு 330 கிலோமீட்டர்ஸ் அப்படியே போயிட்டுருக்கலாம். மதியம் 3:40 ரேஞ்சில் நம்ம கோரக்பூர் போய் சேர்ந்துருவோம். இப்போதுக்கு நோ டிலே. சரிங்க, இப்போ நம்ம வந்து ஆயுஷ்பாக் தாண்டி போயிட்டுருக்கோம். இது ஒரு சின்ன ஸ்டேஷன் போல் இருக்குது உத்தரப்பிரதேசில், பெருசாக நம்மளுக்கு ஸ்டேஷன் பற்றி தெரியாது. நான் முன்னாடியே நேற்று உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினுக்குலாம் வந்து சர்வீஸ் ஹால்ட்டு போடுவாங்க. இந்த ஆயுஷ்பாகும் ஒரு சர்வீஸ் ஹால்ட்டு போல் இருக்குது. ஐஷ்பாக், சரியா, ஏஎஸ்ஹெச் பிஏஜிஹெச் ஐஷ்பாக் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குங்க. சர்வீஸ் ஹால்ட்டு போட்டாங்க, ஆனால் நம்மளால் வந்து லேசாக அப்படியே தெளிச்சு கிளம்பிட்டாரு. ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணியிருந்தால் அந்த டாய்லெட் அடைப்பாக சரியாக போகும், அது சரியாக வர மாதிரியே தெரில. அவங்களும் என்னென்னோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் தண்ணி உள்ளே போக மாட்டேங்குது, சம் ஃபால்ட் இருக்குது, என்னென்னு கண்டுபிடிக்க முடியல. கோரக்பூர் போய் பார்த்துக்கிட்டோம், ஜெர்னியே முடிய போகுது. ஒன்று ஒரு 5 மணி நேரம் இருக்குங்க நம்ம கோரக்பூர் போய் சேர்கிறதுக்கு. செம்மையாக இருக்கு ஆனால் எங்கள் ஒய்ஃபு, இப்போ பாருங்களேன். இப்போ நம்ம பஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனுக்கு வந்துட்டோங்க. ட்ரெயின் சும்மா தாறு மாதிரி லேட்டானா 1 hour 10 minutes லேட் போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் அரை மணி நேரம் இருந்துச்சு, அப்புறம் இன்றைக்கி காலையில் நோ டிலே, இப்போ மறுபடியும் வந்து 1 hour 10 minutes லேட்டு. கண்டிப்பாக ஒரு 30 minutes டிலேவாக தான் போகும், ஏன்னா இங்கேருந்து கோரக்பூர் வெறும் 70 கிலோமீட்டர் தாங்க. அப்படியே ஒரு அடி அடித்தா வண்டி போயிடலாம், ஆனால் என்னன்னு தெரியல, திடீர்னு ரொம்ப ஸ்டாப் பண்ணி போயிட்டுருக்கான், என்ன இஷ்யூன்னு தெரியல. இப்போ வண்டி எடுக்க போகிறோம், அந்த பக்கம் சூப்பராக வந்து ஜம்மு தவி கவுஹாட்டி வண்டி போகுது. ஒன்று நம்ம மெயின் ட்ராக்ல தான் இருக்கோம் போல இருக்குங்க, ஒன்று சைட் ட்ராக் இன்னும் போகவே இல்லை. இந்த ரூட் வந்து என்ன ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லக்னோ நியூ ஜல்பாய்குடி மெயின் ரூட்டுங்க. சரியா, நம்ம ஒன்றும் டைவர்ஷனே இந்த இடத்துல எடுக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த ட்ரெயின் பாருங்களேன் கவுஹாத்தி ஜம்மு தவி போயிட்டுருக்கு. ஸோ நோ டைவர்ஷன், எந்த இடத்துல டைவர்ஷன் எடுப்போன்னு தெரில, இதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு டைவர்ஷன் எடுப்போம். ஒன்று எவ்வளோ நேரம் டிலேல போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 40 மணி நேரம் போன அப்புறம் இந்த ட்ரெயினோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டணும்ல, பாக்குறீங்களா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெயினை எவ்வளவுதான் சுத்தமா வச்சுக்கணும்னு நினைச்சாலும் இந்த விமல், இந்த புர்கா, இந்த பான் மசாலா இருக்க வரைக்கும் எதுவுமே மாற்ற முடியாதுங்க, அப்படியே தான் இருக்கும். ட்ரெயினு, இந்தியன் ரயில்வேஸ், இந்தியா எல்லாமே அப்படிதான் இருக்கும். அதனால உங்களால எதையும் மாற்ற முடியாது. எங்க பார்த்தாலும் அந்த விமல், அந்த பான் மசாலா கவர் தாங்க, அந்த புர்கான் வாங்கலாம் அதெல்லாம் தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது, அதுதான் கீழே துப்புறது மேலே துப்புறதுன்னு சொல்லிட்டு எதுவும் மாத்தவே முடியாது போல இருக்கு. இதுக்கு என்னதான் சொல்யூஷன் தெரியல. எவ்வளவுதான் வந்து நீட்டா வச்சுன்னு ட்ரை பண்ணாலும் முடியாது போல இருக்கு. நேராக மோசமாக தான் போயிட்டு இருக்கு இந்த இடத்தோட நிலைமை. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு எதிர்பார்த்தேங்க, நான் இந்த 3rd AC எக்கனாமிக் கோச்சில் இருக்க ஃபீச்சர்ஸுக்கு பெரிய ஃபேன் ஆகிட்டேன். ஆனால் இந்த கம்ஃபர்ட்னு வரும்போது
நீங்க தேர்ட் எக்கனாமி கோச்ல டிராவல் பண்றவங்க கிட்ட கண்டிப்பா கேட்டு பாருங்க. கம்ஃபர்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, சீட்லாம் சூப்பரா இருக்கு. அந்த வித்து சொல்றேன், எல்லா சீட்டோட வித்துமே கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த 100 ரூபால நமக்கு ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் ஆக போறது இல்லைன்னு தெரிவிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வெறும் அந்த 8% பெரிய டிஃபரன்ஸ் வந்துடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ லாங் டிராவல் பண்ணுறவங்களுக்கு கம்ஃபர்ட் தான் முக்கியமான விஷயம். தேர்ட் ஏசியில் இருக்கிற கம்ஃபர்ட்டும் தேர்ட் ஏசி எக்கனாமியில் இருக்கிற ஃபீச்சரையும் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தாங்கன்னா செம்ம ஹிட் ஆகுங்க. 100% கன்ஃபார்மாக சொல்கிறேன். அதில் அவ்வளோ சூப்பர் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதில் கம்ஃபர்ட் இருக்குது, ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பாருங்களேன், தரமாக இருக்குங்க. ஸோ வாங்க வெளில அப்படியே ரசிப்போம். உத்தரப்பிரதேஷ் செம்ம அழகாக இருக்கு. கான்பூர் கிட்ட இந்த சீட்டு வாங்கினாங்க, தரமாக இருக்குது, காட்டன் கேண்டி மாதிரி தான் இருக்குது. அதாவது பஞ்சு முட்டையை வந்து நல்லா அமுக்கி வச்சா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு விஷயம் எனக்கு இருக்குது, ஏசி கோச்சு நல்லா இருக்குது, இந்த மாதிரி பெரிய ஜன்னல் இருக்குது, பார்த்து ரசிச்சுட்டு போகலாம். ஆனால் ஒரு சின்ன விஷயத்த நான் மிஸ் பண்ணுறேன், அந்த ஜில்லு ஜில்லு காற்று மூஞ்சில் அடிக்குமே அதை மிஸ் பண்ணுறேன். ஆனால் விடிய காலம் முதலாம் அப்படியே குளிர் நடுங்குது. அப்போ இந்த ஏசி கோச்சில் ஜன்னல் இல்லாத நல்லா இருக்குது. ஆனாலும் ஒரு மங்கி மைண்டு இந்த பக்கமும் போகாமல் அந்த பக்கமும் போகாமல் தான் இருக்கும். நமக்கு அந்த ஜன்னல் சீட்டு அந்த ஜன்னல் காற்று இருந்தால் ஒன்றும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எப்படிங்க, என்ன மாதிரி தானே கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க. ஜன்னலும் பிடிக்கும், பட் குளிரான டயத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடும் வேணும், ரெண்டுமே தான் நல்லாயிருக்கும். ஒன்றுமே புரியல என்ன பேசுகிறேன்னு, அதான் உண்மை. இந்த மாதிரி குளிர் டயத்தில் சத்தியமாக இந்த மாதிரி ஃபுல் க்ளோஸ் தாங்க தேவைப்படுது, ஹீட்டர்லாம் தேவைப்படுது. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் குளிர் குளிருது இந்த இடத்துல. நார்மலான டயத்தில் நல்ல ஜன்னல் காற்று வாங்கிட்டு போகலாம், நம்ம ஊரில் ஜன்னல் காற்று வாங்கிக்கலாம், இங்கே வந்து இந்த மாதிரி க்ளோஸ் தாங்க தேவைப்படுது. ஏங்க கிட்டத்தட்ட 41 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபைனலி கோரக்பூருக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. இந்த நேபாள் பார்டருக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல நேபாள் உள்ள போயிட்டு சும்மா தெரிய கூட போகிறோம். ப்ரோ எப்படி இருந்துச்சு ஜேர்னி? ப்ரோ கொஞ்சம் டயர்ட் தான், பரவாயில்ல. லைக் ஏசினால தப்பிச்சோம், தவிர்த்து லைக் ஒரு 2 டேஸ் கரெக்டாக இருந்துச்சு, பரவாயில்ல, நல்லா போது போது போயிட்டே இருக்குது, போது போது போயிட்டே. தூங்கி தூங்கி எழுந்திருக்க வேண்டிதான், ஜாலியாக தான் இருக்கு. இந்த கோச் நல்லா தாங்க இருக்கு, ஆனா என்ன கொஞ்சம் கம்ஃபர்ட் தான் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு வீடியோல முன்னாடி. கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தேர்ட் ஏசி அளவுக்கு ஸ்பேஸும் தேர்ட் ஏசி எக்கனாமி அளவுக்கு ஃபீச்சரும் கொடுத்தா ட்ரெயின் சும்மா தரமாக இருக்குங்க. இவ்வளோதான் இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நேபாளிலேருந்து. லவ் யூ, ஜஸ்ட் என்ஜாய், பை. சூப்பர்.